ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்னைக்கு சமையல். இன்றைக்கி நான் உங்களுக்கு நெல்லிக்காயில் ஒரு ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். இப்போ நெல்லிக்காய் வந்து சீசன் தான், அது எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. இப்போ இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி வாங்கி நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் பெரிய சைஸ் நெல்லிக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுட்டு தண்ணி இல்லாமல் விதையெல்லாம் நீக்கிட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் கொஞ்சம் வச்சுருக்கேன், வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி மிளகா வந்து காஞ்ச மிளகா வெயிலில் நல்லா காய வச்சு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் கடலெண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்காமல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், எல்லாம் வெந்தயத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுலேயே இந்த நெல்லிக்காயும் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போடல, சால்ட் போனால் அது ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இது நெல்லிக்காய் ஊறுகாய், ரொம்ப நாள் தேவைன்னா கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு அப்போவே காலி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா உப்பு நம்ம தேவைக்கேற்ற அதே மாதிரி போட்டுக்கலாம். இந்த சம்மரில் இந்த மாதிரி நெல்லிக்காய் வாங்கி ஊறுகாய் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. நெல்லிக்காய் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானதும் கூட, அப்புறம் இளநரை எல்லாம் வராமல் தடுக்கும். டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா ஒரு ஆப்பிளுக்கு சமம்னு சொல்கிறாங்க. அந்த அளவு சத்து இதில் நிறையா இருக்குது. சில பேருக்கு இது தெரியறதில்ல, நெல்லிக்காய் தானேன்னு அலட்சியமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நெல்லிக்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் வத்தல், தேனில் ஊற வச்சது, இந்த மாதிரி அது வாங்கி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இது நம்ம பெரியவங்க இந்த மாதிரி ஊறுகாய் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் வந்து சிம்லையே கொஞ்சம் சுருண்டு வர்ற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம், அதாவது இந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போகிறதுக்கு வதக்கிக்கணும். இப்போ இந்த நெல்லிக்காய் என்ன பண்ணோம், வதக்கினதுக்கப்புறம் நல்ல வெயிலில் ஒரு 3-4 நாள் வெயிலில் வச்சோம்னா நல்லா சுருண்டு இந்த எண்ணெயெல்லாம் நல்லா சுருண்டு உள்ளே அந்த நெல்லிக்காய்க்குள்ளே இறங்கி அப்படியே பாக்கு மாதிரி ஆயிரும். அது நல்லா உதிரி உதிரியாக பாக்கு மாதிரி வந்துடும். அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எத்தனை மாதம் ஆனாலும் கிடவே கிடாது. இப்போ இந்த மாதிரி நெல்லிக்காய் இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் வாங்கி ஊறுகாய் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானை அழுத்தம் மறக்காதீங்க. தேங்க்யூ.